ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னீஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான வடை தாங்க, அதாவது வாழைப்பூ வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. ஸோ இப்போ முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள், அதை எப்படி செய்கிறது எல்லாத்தையும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது வாழைப்பூ வடைக்கு முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊற வச்ச கடலைப்பருப்பை அரைச்சிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டில் என்னென்ன அரைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பை நம்ம இப்போ மிக்சியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் நான் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிட்டேன். இப்போ அது கூடவே நம்ம சீரகத்தை சேர்த்துடலாம். இப்போது சீரகம் சேர்த்தாச்சு, சீரகத்து கூடவே நம்ம இப்போ காஞ்ச மிளகாவை சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது முதல்ல இதை மட்டும் நல்லா குறக்குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முதல் ரவுண்டில் இப்போ ஓட்டியிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் வந்து பருப்பு அங்கங்கே முழுசு முழுசாக இருக்குது. இப்போது என்ன ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம்ல, அதையும் பொடிசான இருக்கிற வெங்காயத்தையும் இப்போ அதில் ஆட் பண்ணி இன்னொரு ஒரு ரெண்டு ரவுண்ட் வந்து நல்லா அரைச்சி குறக்குறப்பாக எடுத்துக்கலாம். இப்போ அதை அரைச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வாழைப்பூலாம் சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் இதை அரைக்கும் போது கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போது கூட உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம உப்புலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி டேஸ்ட் பார்த்தாச்சு, கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம். இப்போ எப்படி வறுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை வடை மாதிரி போட்டு எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு வாணலியை எடுத்துட்டு அதில் நம்ம வறுக்கிறதுக்கு எண்ணெயை ஆட் பண்ணி அதை நல்லா சூடு பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நம்ம வடையை தட்டி போட்டுடலாம், அதாவது நம்ம வாழைப்பூ வடையை எப்படி தட்டணுங்கிறத காமிக்கிறேன். இப்போது மாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்துட்டு அதை கையில் வச்சு நல்லா தட்டி அதை தனியாக எடுத்து இப்போ நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். பொறுமையாக போடுங்க, ஒரு ரெண்டு இல்லைன்னா நாலு இந்த மாதிரி போடுங்க. உங்களுக்கு வடை மாதிரி தட்டை பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வேறு எந்த ஷேப்பில்னாலும் தட்டி போட்டுக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஒரு சர்விங் பவுலில் போட்டு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதை திருப்பி போட்டதுக்கப்புறம் என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வடையை திருப்பி போட்டிருக்கோம். திருப்பும் போது இந்த கலரில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு இதை எடுத்து சர்விங் பவுலில் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நல்ல ஹெல்த்தியான ஒரு வடை, அதாவது நம்ம வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரி இதில் பார்க்குற மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களோட கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.